குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. டுடே இஸ் மை பர்த்டே. இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நாங்கள் அந்த காலகட்டத்தில், நான் கிராமத்தில் பிறந்தவன் தான். அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு தந்த ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் இதில் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த ஸ்டோரி இதில் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கதை கட்டி நீங்கள் முடிவு பண்ணியாங்க. நாங்கள் இது உண்மை அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஒவ்வொரு நாள் இரவு சாப்பிடும்போது கூட இந்த கதையை தான் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் கேட்டு வளர்ந்துருக்கோம். கதை உண்மை அப்படிங்கிறது நீங்கள் கதை கேட்க முடிச்சு முடிவு பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலகட்டத்தில் தான் 1960 முன்னாடி எந்த வீட்லேயும் கரண்ட் வசதி கிடையாது. மண்ணை விளக்கு, சிம்மினியர் தான், லாந்தர் விளக்குகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க எல்லா வீட்டிலையுமே. வசதி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த காலத்துக்கு. எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஒன்று ரெண்டு வீட்டில் கூட கரண்ட் வசதி இருக்குமா எனக்கு தெரியல, ஆனால் கரண்ட் வசதி கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வீட்டில் கடிகார வசதி கூட கிடையாது. டைம் பார்க்கறது கூட காலைல சேவக்கோழி கூவும்ல, சத்தம் போட்டும்ல, அதை வச்சு தான் காலை விடிஞ்சிருக்கு அப்படின்னு முடிவே பண்ணுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆடி மாதம் வரும்போது அதிகமாக காத்திருக்கும் போது தேங்காய் மரத்தில் தேங்காய் விழும், மாங்காய் மரத்தில் மாங்காய், புளிய மரத்தில் புளியங்காய், இதெல்லாம் வந்து விழும். இதை வந்து யார் அதிகமாக காலையில் சீக்கிரம் முடிச்சு போய் அந்த இடத்துல போய் எடுக்கிறாங்களோ அதை அவங்க சொந்தமாக எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால இதை அவங்க வந்து ஒரு தொழிலாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா விவசாயம் தான் அதிகமாக, விவசாய தொழில் தான் அந்த டைமில் ஒன்லி நெல்கதிர், அது அரிசி அதை பயிரிடாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் எங்கள் தாத்தா பாட்டியும் இதை தான் மெயினாக வச்சு பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து இதை பண்ணி எடுத்து அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்தில் புளி மரத்து வந்து புளியங்காய் விடும்ல, அதை வந்து பொறுக்கிறதுக்காக போவாங்க. என்ன பண்ணுவாங்க, இது வந்து நாளடைவில் வந்து வழக்கமாக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் கடிகார வசதி இல்லாததுனால இந்த கடிகார வசதி எது சேவல்கொழி கூவும்ல, அதை வச்சு தான் போய் ஆகணும். புளி இவங்க போயிட்டு சாக்கு எடுத்து போயிட்டு பொறுக்கிட்டு வருவாங்க. இதுதான் அவங்க எப்போவுமே வழக்கமாக வச்சுட்ருக்காங்க, டெய்லியும் காலைல போயிட்டு வந்துருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள், அதான் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னாச்சுன்னா, காலையில் மீனிங் சேவக்கோழி அந்த நைட்டு ஒரு 12 கூவிடுச்சு, சத்தம் போட்டுருச்சு. எங்கள் ஆச்சியும் இதை வந்து நினச்சிட்டாங்க, காலைல 5 ஆகிடுச்சு, சிக்கன் போனால் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போகிறாங்க. எங்கள் தாத்தா எப்படி, யோ எலும்பிய டைம் ஆகிடுச்சு, நம்ம போனால் சிக்கன் போனால் நமக்கு அது கிடைக்கும், அதனால் முன்னாடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எங்கள் தாத்தா எழுப்பி கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அது சேவக்கோழி 12 முன்னே கூவிடுச்சு. இவங்களும் காலைல 5 ஆச்சு, எங்கள் தாத்தா பாட்டியும் கிளம்பி போயிட்டாங்க. வழக்கம் போல் அந்த மரத்தில் போயிட்டாங்க, நடந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வழக்கம் நினச்சிக்காங்க, போயிட்டு புளியை பிறக்கிறாங்க. அந்த புளியை பழம் புறக்கி சாக்கிறது போயிட்டு புறக்கிட்டே இருக்காங்க. சுற்றி ஏன்னா அது காத்துடுச்சுன்னா அப்படி மரம், பெரிய மரம், புளியும் போது ரொம்ப பெரிய மரம், சுற்றி விழுந்துருக்கும், அதை வந்து பொறுக்கி எடுத்து சாக்கடை வச்சுட்டு கொண்டு வரணும். சாக்கடை பொறுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் பொறுக்கிட்டே இருக்காங்க. பொறுக்கி சாக்கடை அடிச்சுட்டு ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஆயிடுச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன நினச்சாங்க தெரில, எங்கள் பாட்டி சடனாக மரத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. மரத்துக்கு மேலே பார்த்தா அந்த காலகட்டத்தில் கிராமத்துலலாம் பேய் மூட நம்பிக்கை ஜாஸ்தி. எல்லோரும் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டான ஒரு டைம் மேலே வெளியே வர மாட்டாங்க, படுத்து தூங்கிடுவாங்க, இதுதான் கிராமத்தில் வழக்கமே. எங்கள் பாட்டி புளி பொறிக்கிட்டு இருக்கும்போதே மேலே பார்த்துருக்காங்க. மேலே பார்க்கும்போது மரத்தில் வந்து எசைக்குங்கிறது கொஞ்சம் அதிகமான முடி வச்சுருக்கும், ரெட்கர் சாரி கொடுத்துருக்கும், பெரிய உருவமாக இருக்கும். அப்போ மரம் புளிய மரம் பெருசு அப்படிங்கிறனால மரத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஆச்சி இதை கவனிச்சிட்டாங்க. அது மரத்தில் உட்காந்து தலை வாரிச்சு, தலை வாரிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கிட்ட, நாங்கள் அதை நம்பியிருக்கோம். அப்படியே பண்ணும்போது எங்கள் ஆச்சி கவனிச்சு, எங்கள் தாத்தா வந்து தீவிரமாக புளி பறக்கிட்டு இருக்காரு. ஏன்னா விடிஞ்சிடும், வேற வந்துடுவாங்க, நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக புளி பறக்கிட்டு இருக்காரு.
அப்போ அங்கே எங்காச்சும் எதுவுமே சொல்லாமல் ஐயோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட வந்து எங்கள் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க, சுசுகமாக நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னது என்னது என்னதுன்னு கேட்டு எங்கள் ஆச்சு தொலை பண்ணுறாரு, நீ வாயா நீ வாயா நீ வந்துடு வந்துடு சொல்லிட்டு எங்கள் ஆச்சு வந்து எங்கள் தாத்தா கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு மெல்ல அங்கே வந்து வரணும். இவர் கேட்கவே இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் எப்படியோ பேசி எங்கள் தாத்தாவை அந்த சாக்கை எல்லாமே அங்கேயே போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்து வந்துட்டாங்க. வந்துக்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி, அதான் மரத்துக்கும் அவங்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளி 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்க்குறாங்க. பார்க்குற மாதிரி எங்கள் ஆச்சு பார்க்குறாங்க. ஆச்சுன்னா பாட்டி, நாங்கள் அப்போ தான் கூப்பிடுவோம். இவர் உடனே கேட்குறாரு, என்னடி நம்ம இப்படி எல்லாத்தையும் போட்டு வந்துட்டோமே, என்ன என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து எங்கள் ஆச்சு சொல்கிறா, ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தூரத்தில் அந்த புளிய மரம் இடத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த எசகிங்கிறது, அந்த எசகி பேய், பேய் மீனிங் அங்கே அப்படி தான் சொல்லுவோம், எங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருந்துருக்காங்க. இது மூட நம்பிக்கையா உண்மையா அப்படிங்கிறது ஆராய வேண்டாம், கதை எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, கதையை கேட்டு நாங்கள் வளர்ந்துக்கிட்டோம். அந்த புளிய மரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, இன்றைக்கி ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல நேரம், நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, இது எப்பவும் நல்லா இருக்காது, நான் அதான் நல்ல நேரம்னால நீங்கள் உயிரோடு போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அப்போ தான் எங்கள் தாத்தாவுக்கு புரியுது, ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை, அதை எங்கள் ஆச்சியை வந்து திட்டுறாரு. யார், எங்கள் தாத்தா. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியுது, டைம் தெரியாது இல்லை, பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய டைமிங் நேரம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. கோழி அன்னைக்கு பார்த்து நடுச்சாமத்தில் கூவியிருக்கு, நடுச்சாமம் மீனிங் 12 மணிக்கு முன்னாடி கூவியிருக்கிறதுனால எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டிகிட்ட அவ்வளோ சண்டை போட்டு திட்டிருக்காரு, என்ன பண்ணுறது தெரியாமல் ஆப்ஷன் தெரியாமல் அவர் திட்டிருக்காரு. இதுதான் அந்த நடந்த கதை, இதுதான் எங்களை சொல்லி வந்தாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் கதை எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த கதையை நாங்கள் வந்து திரும்ப 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 கேட்டிருக்கோம். இந்த டைமில் அவங்க நடுவில் அந்த காமெடிச்சு நிறைய நடந்திருக்கு, அந்த ஓடி வந்தது எடுத்தது பயந்தது அந்த பேரத்தை சொல்கிறது எல்லாமே நாங்கள் வந்து ரசிச்சிருக்கோம். கதையும் நாங்கள் கேட்டு உண்மையிலே ரசித்தோம். இந்த கதையில் அந்த பேய் உண்மையாக பொய்யா, அப்புறம் இவங்க அந்த டைம் புடியெல்லாம் பிறகு பிறகு உண்மையாக வச்சுருந்தா பேயா உண்மையா, அதெல்லாம் வந்து நாங்கள் ஆராய விரும்பலை. நீங்களும் இந்த கதையில் வந்து இது உண்மையாக பொய்யாங்கிறது ஆராய்ஞ்சு பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த கதைகளை பிடிச்ச கதைனால நாங்கள் இதை கேட்டுக்கிட்டோம், ஒரு நல்ல கதை அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த காலத்தில் இது உண்மை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, யார் கேட்டாலும் இது உண்மையான ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்களும் நம்பிட்டோம். ஓகே, தேங்க்ஸுங்க. வீடியோ நல்லா இருந்தால் இந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, பை.